தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய செகண்ட் கவுன்சிலிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே ரிசர்வேஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா 7.5% ரிசர்வேஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவது கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு முடிஞ்சு செகண்டு, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜுக்கு நிறைய போட்டிகள் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணிக்கு மேலேயே வந்து காலையில் 9 மணி பேட்சே வந்து அவ்வளோ நேரம் போயிட்டு இருந்தது, ரொம்ப லேட்டாக போயிட்டு இருந்தது. இது இல்லாமல் நமக்கு பேரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீட் இன்க்ரீஸ் பண்ணணும் கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய போராட்டங்கள்லாம் நடத்திட்டுருந்தாங்க. அவுட்டோர் ஸ்டேடியத்துக்கு வெளியில் வந்து அவங்க போராட்டம்லாம் நடத்திட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இதுக்கு நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சுது. இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா நமக்கு 6ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது நேற்று முடிஞ்சதுக்கப்புறம் மீதி எவ்வளோ சீட் வந்து இருக்குது அந்தந்த கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 0 எதுவுமே இல்லை. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக் அண்டு மதுரை எல்லாமே வந்து சீட்டே கிடையாது கவர்மெண்ட் காலேஜில். இதுக்கப்புறம் யாருக்கும் அது கிடைக்க போகிறதும் கிடையாது, டோட்டலாக 0 ஆகிடுச்சு. தஞ்சாவூரில் வந்து 1 சீட் இருக்குது, அதுவும் பிசியில் மட்டும் 1 சீட் இருக்குது. அடுத்ததாக வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் பிசியில் 1 சீட்டும் எஸ்டியில் வந்து 1 சீட்டும் இருக்குது, 2 சீட் இருக்குது. அதே போல் கோயம்புத்தூரில் 0 ஆகிடுச்சு, சேலமில் வந்து மொத்தம் 4 சீட் இருக்குது, அது 2 சீட் இருக்குது, அது ரெண்டுமே வந்து பிசியில் மட்டும்தான் இருக்குது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் பிசியில் 3 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் வந்து பிசியில் 1 சீட்டும் பிசிஏல வந்து 1 சீட்டும் இருக்குது. ஸோ அடுத்தது 3 சீட் வந்து வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் இருக்குது, அந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பிசியில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து முடிஞ்சிடுச்சு. தேனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனியிலே வந்து பிசியில் வந்து 2 சீட் இருக்குது. ஸோ எல்லாமே 1, 2, 3 அப்படி தான் இருக்குது சீட்டை பொறுத்த வரைக்கும். இதில் எல்லாமே பிசியில் மட்டும்தான் இப்போ இருக்குது, வேறு எதுலேயுமே சீட்டும் கிடையாது. அதுவும் வந்து 1 சீட்டு 2 சீட்டு மேலே. விழுப்புரத்தில் பிசியில் 2 சீட் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை, திருவண்ணாமலை அண்டு கோயம்புத்தூர், இதுக்கப்புறம் வந்து கரூர், இதெல்லாம் வந்து 1 சீட் இருக்குது. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 4 சீட் எல்லாமே பிசியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் வந்து கேட்டகிரி ஏல கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 33 சீட்டு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அதே போல் செல்ஃப் நர்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும், ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் வந்து வேக்கன்சியில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 106 சீட் வந்து இருக்குது மொத்தத்தில். இன்னும் செல்ஃப் நர்சிங்கில் இருக்குது. நேற்றுல வந்து பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட சீட் இருந்தது. இந்த ஆஃப்டர் இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 106 சீட்டு தான் அவைலபிள் இருக்குது. இதில் வந்து அதிகபட்சமாக வந்து இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் இதில் வந்து ஒரு 25 சீட்டு இருக்குது டோட்டலாக. அந்த 25ல 18 MBCயில் இருக்குது, அதிகபட்சமாக இதுதான் இருக்குது. ஸோ பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் வந்து அப்படியே சீட் வந்து அப்படியே தான் இருக்குது, அது இன்னும் நிறைய போகலை. 68 சீட் அப்படியே அவைலபிள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில் வந்து 5ம், அதே போல் ராஜா முத்தையாவில் வந்து பார்த்திங்கன்னா 63 சீட் இருக்குது, மொத்தத்தில் 68 இருக்குது. செல்ஃப் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் அது மேக்ஸிமம் எதுவுமே குறையில, 990 சீட் அப்படியே இருக்குது பிடிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் 6ஆவது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இதுதான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மிக மிக குறைவு அப்படின்னு தெரியுது. ஏன்னா எல்லா காலேஜிலுமே பிசியில் மட்டும்தான் 1 சீட்டு 2 சீட்டுக்கு இருக்குது, பெரும்பாலும் வந்து இது இல்லை. மேபி வந்து ப்ரைவேட் காலேஜில் வந்து கொஞ்சம் சீட் அவைலபிள் இருக்குது, ஆனால் பிடிஎஸில் நமக்கு நடந்த முடிஞ்சதுனால் பிடிஎஸில் சீட்டு நிறையவே இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, செல்ஃப் நர்சிங்கில் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி போராட்டம்லாம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்தாங்க, அதனுடைய நிலைமை என்னன்றது போக போக தான் நமக்கு தெரிய வரும். இது இல்லாமல் வந்து ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா 15 ஆஃப்டர் பொங்கல் வந்து கம்பல்சரி வந்து மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வந்து அட்மிஷன் போட்டு முடிச்சிடணும்னு சொல்லியும் ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ண தான் பார்த்துட்ருக்காங்க. கவுன்சிலிங் சீக்கிரம் வச்சு க்ளோஸ் பண்ண தான் டே அண்ட் நைட்டாகவே கவுன்சிலிங் வந்து இப்போ நமக்கு நடந்துகிட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.